வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் வரீங்களா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த மணிஹெஸ்ட் சீசன் 5 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வெப் சீரிஸோட சீசன் 1-4 வரைக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிடுச்சு. ஆல்ரெடி நீங்க அதை பார்க்காத பட்சத்தில் இப்போ 5வது சீசனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் புரியாது. உங்களுக்காகவே 1-4 வரைக்கும் உள்ள சீசன் எல்லாத்தையுமே முக்கியமான பார்ட்டை ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற போல ரீகப் வீடியோ தான் இது. ஸோ சீசன் 1-4 வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சீசன் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அந்த பேங்க்ல தோல்வியடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கதை சொல்ற போல தான் இருக்கும். அந்த பொண்ணை யார் காப்பாத்திருப்பாருன்னா நம்மளோட ப்ரொஃபசர் வாதி தான் காப்பாத்திருப்பாரு. அந்த பொண்ணு யாருன்னா டோக்கியோ. இந்த பொண்ணால தான் இந்த கதையை தொடங்கும். அவ தான் இப்போ இந்த கதையை சொல்லுவா. இந்த பெரிய ராபரி எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய கதையா சொல்லுவா. பல நாட்களா பிளான் பண்ணி ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போறாங்க. அந்த பேங்கோட பேர் ராயல் மெண்ட் ஆஃப் ஸ்பெயின். அது எங்க இருக்குன்னா மேட்ரிட்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேங்குக்குள்ளதான் இந்த கதையே நடக்க போகுது. மொத்தம் அந்த பேங்க்குள்ள 8 பேர் உள்ள போறாங்க. அவங்களோட ஒரிஜினல் பேரு இதுல யூஸ் பண்ணாம எல்லாருக்கும் ஒரு நகரத்தோட பேரை வைக்கிறாங்க. டோக்கியோ, பெர்லின், மாஸ்கோ, ஓஸ்லோ, நைரோபி, டென்வீர், ஹெல்சன்கி, ரியோ. எல்லாரும் உள்ள போகும்போது சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் உள்ள போறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒரே மாஸ்க தான் போட்டுப்பாங்க. அந்த மாஸ்க் யார குறிக்குதுன்னா ஸ்பானிஷ் நாட்டோட தலை சிறந்த ஓவியரான அல்விடோ டலி அப்படின்றவரை தான் குறிக்குது. ஸோ அவரோட ரியல் முகத்தை தான் இவங்க மாஸ்கா அணிஞ்சிட்டு போறாங்க. பேங்க்குள்ள அந்த 8 பேரும் உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற 67 பேரை ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா இவங்களை எல்லாரையுமே ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சு 2.4 பில்லியன் யூரோவை அவங்களே அச்சடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கொள்ளையில ஒரு நியாய தர்மம் இருக்கு. என்னன்னா மக்களோட பணத்தை அவங்க கொள்ளையடிக்கல, இவங்களா பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டை கொள்ளையடிக்க போறாங்க. உள்ள போன உடனே 1 hour 2 hourல கொள்ளையடிச்சு வெளியே வர பிளானே கிடையாது. உள்ளேயே பல நாள் தங்கி இருந்து அந்த பணத்தை அச்சடிச்சு கொள்ளையடிக்க போறாங்க. அதுதான் அவங்களோட மொத்த பிளானே. சோ போலீஸ் உள்ள வராம இருக்கதா ஹாஸ்டேஜா இவங்களை பிடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் அடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே கீழே ஒரு சுரங்கத்தை நோண்டி அதுல இருந்து தப்பிச்சு போலாம் தான் இவங்களோட பிளான். சோ அப்ப வெளியில இருந்து யாரு இவ்வளவு பெரிய பிளான போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னா அது வேற யாரும் இல்ல, மங்கத்தா படம் பார்த்திருப்போம்ல, அதுல எப்படி நம்ம தல அஜித் வெளியே இருந்து எல்லா வேலையும் பண்ற போல இங்க நம்ம ப்ரொஃபசர் வாத்தியார் தான் வெளியே இருந்துகிட்டு உள்ள இருக்கிற 8 பேருக்குமே ஒரு கேப்டனா எல்லா பிளானையுமே சொல்ல போறது இவர் தான். இப்போ இவங்க நோண்ட போற அந்த சுரங்க பாதை நேரா நம்ம வாத்தி எங்க இருக்காரோ அங்கதான் போகுது. இந்த முழு சீரீஸையும் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி கொள்ளடிக்க போறாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க, ஒளிரோ நாட்டுல ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு எஸ்டேட்டுக்குள்ள தங்கி இருந்து இவங்க எல்லாம் எப்படி பிளான் போட்டாங்கன்னு அத போல விஷயம் தான் இந்த சீசன் ஃபுல்லா போகும். இவங்களுக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா இவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ ஒருத்தர ஒருத்தர ஷேர் பண்ணிக்க கூடாது, அதே போல ஒரிஜினல் நேமையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. அவங்க இருக்கிற இடமோ மத்த விஷயங்கள் இந்த 8 பேருக்குள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க 8 பேருக்கும் எந்தவித உயிர் சேதமும் ஆகக்கூடாது, அதே போல ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்காங்களா அவங்களுக்கும் எந்த உயிர் சேதமும் ஆகக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம இந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய பெரிய பிளான். இதே போல விஷயம் மட்டும்தான் சீசன் 1 நடக்கும். பட் அந்த வெப் சீரிஸ் நம்ம பார்க்கும் போது சீசன் 1 ரொம்ப லெந்தா போற போல தான் தோணும். பட் ஆனா இதான் நடக்கும். சோ நம்ம நேரா சீசன் 2 போயிடலாம். 1வது சீசனும் சரி 2வது சீசனும் சரி இவங்க எல்லாருமே அந்த பேங்க் உள்ள இருக்கிற போலதான் காட்டுவாங்க. அந்த பேங்க் உள்ள என்னென்ன நடக்குது, என்னென்ன பிளான் பண்றாங்க, அதே போலதான் காட்டுவாங்க. அதுக்குள்ள இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நடக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ளாவே எந்த ஒரு கோஆர்டினேட்டும் இருக்காது, இவங்களுக்குள்ளவே பயங்கரமா பிரச்சனை பண்ணிப்பாங்க. டீம்ல இருந்து தனியா பிரிஞ்சு செயல்படுவாங்க. அப்புறம் உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜ் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்களை எப்படி நடத்துறாங்க, அதே போல பஞ்சாயத்து எல்லாம் இதுல போயிட்டு இருக்கும். சோ அப்ப பின்னாடி வந்து டோக்கியோ என்ன பண்ணுவா, அவளோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. சோ அவ கதை சொல்ல சொல்ல அந்த சீன்ஸ் எல்லாம் அதுவும் போயிட்டே இருக்கும். இதுக்கு இடையில டென்வர் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான், ஹாஸ்டேஜா இருக்கிற மோனிகான்னு ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு கிரிச்சு பேசி கடைசியா அவங்கள காதல் வலையிலும் விழ வைக்கிறான். ரெண்டு பேரும் காதலும் பண்றாங்க. இந்த வாதி சொன்ன ரூல்ஸ்லயே முக்கியமானது ஒருத்தர ஒருத்தர பேசிக்கலாம் புரிஞ்சுக்கலாம், ஆனா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கண்டிப்பா இருக்கவே கூடாதுன்னு வாதி சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இதனால சில நேரத்துல சில சில சண்டைகள், பிரச்சனைகள், காதல் சண்டை உள்ள இத போல எல்லாம் போயிட்டு இருக்கும் போது வெளியே இருக்கிற வாத்தி கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒரு போலீஸ்காரி வருவா. அவளோட பேரு ராக்கில். இவ பேரு கொஞ்சம் டிஃபரெண்டா தான், ரக்கில் ரக்குல் எப்படி சொல்றதுன்னே தெரியல, வாயிலே நுழைய மாட்டேங்குது, ரக்கில்னே சொல்லலாம். இந்த போலீஸ்காரி தான் இந்த கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பா. அத போல சூழ்நிலையில ஒரு காபி ஷாப்ல யதார்த்தமா அந்த போலீஸ்காரிய வாத்தி மீட் பண்ணி பேசுவாரு. அந்த பேச்சுவார்த்தை சாதாரணமா தான் போகும். என்ன காரணம்னா உள்ள கொள்ளடிக்க போயிருக்காங்களா அவங்களுக்கு ஹெட்டே இந்த வாத்தியார் தான் இந்த போலீஸ்காரி ரக்கிலுக்கு தெரியாது. சோ அதனால நார்மலா பேசிக்கிட்டு இருப்பா. சோ இந்த சீசன்ல நம்ம வாத்தியோட ஒரிஜினல் பேரு சால்வான்னு தெரிய வரும். போக போக இவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை நட்பு காதல்னு போகுது. என்னதான் அந்த போலீஸ்காரி ரக்கில் கிட்ட வாத்தியாரு கொஞ்சம் சிரிச்சு ஜாலியா பேசினாலும் இவர் தான் அந்த வாத்தியாருன்னு தெரியாமையே நடந்துக்கிறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த ரக்கில் வாத்தியார கண்டுபிடிச்சிடறா. இவர் தான் அந்த கொள்ள கூட்டத்துக்கு தலை
தலைவன் கண்ணை தூக்கி வாத்தி தலையில வைக்கிறா. இருந்தாலும் ரகிலோட அந்த உண்மையான காதல் கண் மறைக்குது. ஏன்னா வாத்தியாரும் ரகில உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அதனாலவே ரகில் என்ன பண்றா, வாத்தியார காட்டி கொடுக்கல. சோ இப்படியே சீசன் 2 போயிட்டு இருக்கும் போது கடைசியா 128 மணி நேரம் கழிச்சு கொள்ளையடிச்சிட்டு பிளான் படியே சுரங்க நோண்டி அது வழியா தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த 2.4 மில்லியன் யூரோ பணத்தை அவங்களால அடிக்க முடியல. வெறும் 984 மில்லியன் யூரோ மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிருக்கு. கஷ்டப்பட்டு சுரங்க பாதை நோண்டி அது வழியா தப்பிக்கும் போது இவங்களுடைய பிளான் படி எந்த உயிரும் போகாம இந்த வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அவங்க நினைச்சது நடக்கல. ஏன்னா இங்க 3 உயிர் பறி போயிடுச்சு. 8 பேர்ல மாஸ்கோ, ஓஸ்லோ, பெர்லின் இவங்க 3 பேருமே இறந்துருவாங்க. இந்த சீசன் 2 இறுதி கட்டத்துல பெர்லினோட ஆக்டிங்கும் சரி அவரு மத்தவங்களுக்காக போடுற சண்டையும் சரி வேற லெவல்ல இருக்கும். வெளியில அதிகமா ஃபேன்ஸ் பெர்லினுக்கு வர காரணமும் இந்த 2nd சீசன்ல உள்ள சண்டை போட்டு சாகுற சீன் தான். சரி ரைட், இப்ப ஒரு வழியா எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு வேற வேற கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. இது எல்லாமே நம்ம வாதி பிளான் தான். சோ அதே போல வாதியும் பிலிப்பைன்ஸ்ல இருப்பாரு. இப்ப ரகில் என்ன பண்றானா, வாதி மேல உள்ள லவ்ல வாதியை தேடி பிலிப்பைன்ஸ்ல பலவான்னு ஒரு ஏரியாவுக்கு போறா. போனவ வாதிய மீட் பண்றா. பார்த்தா ரெண்டு பேரும் இனம் புரியாத காதல். ஆல்ரெடி காதல் கண்ணை கட்டுச்சு. இப்ப ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்டு கண் கசங்கி லவ்ல அப்படியே கொடி கட்டி பறக்குறாங்க. இந்த வாதி சிரிப்போட இந்த சீசன் 2 முடியுது. சரி இப்ப சீசன் 3 பார்க்கலாம். சீசன் 2 லாஸ்ட்ல கொள்ளையடிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா வேற வேற கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை இது. மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரியாவும் டோக்கியோவும் அதே போல ஒரு தீவுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சும்மா இல்லாம ஒரு சேட்டலைட் போனை யூஸ் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். எதுக்காக அந்த போனை யூஸ் பண்றானா, டோக்கியோவை இவன் லவ் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல உன்னை லவ் பண்றது எனக்கு போர் அடிக்குதுன்னு டோக்கியோ சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போயிடுவா. அப்படி போனவள இவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். சோ அதனாலதான் அந்த போனை யூஸ் பண்ணிருப்பான். அப்படி போனை யூஸ் பண்ணும் போதுதான் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பான். ஆல்ரெடி வாத்தி சொல்லியிருப்பாரு, இந்த போனு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு. ஆனா இவன் லவ்வுக்காக யூஸ் பண்ணி அநியாயமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை புடிச்சிட்டு போன போலீஸ் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவனை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே வாத்தியாருக்கு தெரிய வருது. அப்போ வாத்தி என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய பிளானா போடுறாரு. ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து பாக்குறாரு. மறுபடியும் கொள்ளையடிக்க ஒரு பெரிய பிளானா போடுறாரு. எங்க கொள்ளையடிக்க போறாங்கன்னா, பேங்க் ஆஃப் ஸ்பெயின். ஆனா இந்த பிளான் ஏற்கனவே பெர்லின் தான் போட்டிருப்பான். அந்த பிளான வாத்தி இப்ப எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்க கூட மாட்டாரு. அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான கையில எடுக்கிறாரு. எப்படின்னா, இந்த பேங்குக்குள்ள மறுபடியும் போய் ஹாஸ்டேஜ் எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு ரியோவை எங்க கிட்ட விட்டுட்டா நாங்க இந்த பேங்க கொள்ளையடிக்க மாட்டோம்னு போலீஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணதான் இந்த பிளானே கையில எடுத்து அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாரு. சோ இதுல இருந்து என்னன்னா, சீசன் 1-2 பணத்துக்காக மட்டும், இந்த சீசன் 3-4 நட்புக்காக. மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. காதலுக்காக டோக்கியாவும் திருப்பி கேங்ல சேர்றா. இந்த டீம் ஒரு இடத்துல திருப்பி சேர்க்கிறாங்க. யாருன்னா நம்ம வாத்தியாரும் ரகேலாவும் தான். இந்த டைம் கேங்ல ரகேலா புதுசா சேர்ந்திருக்கா. சோ அவ பேரை யூஸ் பண்ண கூடாதுன்னு சோ அவளோட சொந்த ஊர் பேரான லிஸ்பென் பேரை மாத்துறாங்க. பட் இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம ரகில்னு சொல்லியாச்சு. சோ ரகிலே நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். சோ இந்த வாட்டி டீம்ல புதுசா 4 பேர் சேர்றாங்க. யாராருன்னா, டென்வர் காதலிப்பான ஒரு பொண்ண மோனிகா, அவ ஆட்டோன்னு சொல்லி ஒருத்தர், அப்புறம் பல்லாரமோ, அப்புறம் மசிலி. இந்த 4 பேர் தான் டீம்ல புதுசா சேர்ந்திருக்காங்க. இந்த கொள்ளைக்கும் எப்போதும் போல நம்ம வாத்தி தான் ஹெட். வாத்திக்கு துணையா அவரோட லவ்வர் ரகேலா. இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வெளியே இருக்காங்க. போன வாட்டி டீம் பெர்லின் தான் லீட் பண்ணா. ஆனா இந்த வாட்டி பெலாரமா தான் டீம் லீட் பண்ண போறான். இந்த 3rd சீசன்ல அப்பப்ப வாதியும் பெர்லினும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பிளாஷ்பேக் காட்டுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா சீசன் 2 பெர்லின் அவரோட இழப்புக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்தாங்க. அதுவும் இல்லாம பெர்லின் ரொம்ப பேசப்பட்டாரு. அதே போல 3rd சீசன்லயும் பெர்லின் வந்தா நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. சோ அதனாலவே வாதியும் பெர்லினும் பேசிக்கிட்டு இருக்க போல பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த பிளாஷ்பேக்ல என்ன காட்டுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்ச ராயல் மெண்ட் ஆஃப் ஸ்பெயின். சோ அது எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணாங்கன்னு அப்படிங்கிற விஷயத்தை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, சில விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்கன்னு அந்த சீன்ஸ்ல அழகா காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா அது நம்மள கடுப்பேத்தாது, கொஞ்சம் ரசிக்கிற போலதான் இருக்கும். பட் கதை நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் போது தேவையில்லாம அந்த பிளாஷ்பேக் ஒன்னும் இடையில வரும். சோ அதுதான் நமக்கு ஒரு போர் அடிக்கிற போல லைட்டா தோணும். சரி ஓகே, நம்ம கதைக்குள்ள வருவோம். இப்ப பேங்க கொள்ளையடிக்க போறாங்க. ஆனா இந்த வாட்டி மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கிற ஒரு பேங்க தான் இவங்க கொள்ளையடிக்க போறாங்க. இவங்க பிளான் படி ஹாஸ்டேஜ் எல்லாம் புடிச்சு வச்சுதான் கொள்ளையடிக்க போறாங்க. அங்க நிறைய தங்கமும் இருக்கு, அதுக்காக ஆக்சஸும் இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு எப்போதுமே ஒரு முக்கியமான பொக்கிஷமான சில பதிவுகள் எல்லாம் ஏதாவது ஒரு பேங்க்ல தான் பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு அத போல ஒரு பொக்கிஷமும் இங்கதான் இருக்குது. சோ அதுக்கான ஆக்சஸும் இவங்களுக்கு கிடைக்குது. வெளியே வாத்தியும் ரக்கீலும் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு வேனு போல ஒண்ணு இருக்கும், அதுல போயிட்டு இருப்பாங்க. இதை போல மாத்தி மாத்தி தான் போயிட்டு இருப்பாங்க. அதே சமயம் கொள்ளக்காரங்க கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க, போலீஸ் கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில அந்த பேங்குக்குள்ள ஆர்மி எல்லாம் ஒரு பெரிய பீரங்கி எடுத்துக்கிட்டு போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. படு வேகமா கிட்ட போவாங்க.
ஆனா அதெல்லாம் உள்ள இருக்கிற டீம் சுக்கு நூறா வெடிச்சு செதற விட்டுருவாங்க. இதோ இருக்காங்களே தமாயா, இவன் கவர்னர், இவனும் அலிசியா செய்யறான்னு இருக்காளே, இவ ஒரு போலீஸ்காரி, இவங்க தான் இந்த பிளான போட்டு ஆர்மிய உள்ள போக வைப்பாங்க. இந்த போலீஸ் செய்யறா இருக்கால இவ தாங்க இந்த சீசன்ல இருந்து பயங்கர வெளியா இருப்பா. இப்ப இவங்க போட்ட பிளான் எல்லாமே சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. உள்ள இருக்கிறது வாத்தியாரு டீம், இவங்க போடுற பிளான எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் பேச்சுவார்த்தை போவோம், அப்புறம் ரியோவையும் விடுதலை பண்ணிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்னைப்பரை வச்சு நைரோபோட நெஞ்சிலே டம்மால்னு சுட்டுறாங்க. அந்த குண்டடி வாங்கினவ செம்ம காயத்தோட உள்ள துடிச்சுக்கிட்டு இருப்பா, ஆல்மோஸ்ட் சாவர போலதான் இருப்பா. அதே சமயத்துல ரக்கேல போலீஸ் புடிச்சிடறாங்க. ஒரு சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் இங்க நடக்கிற பிரச்சனையில பிரிஞ்சிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு வீட்டுல ரக்கேல போலீஸ் புடிச்சிருவாங்க. ஆனா வாத்தி எப்படியோ எஸ்கேப் ஆயிருப்பாரு, போன்ல பேசிக்கிட்டே ஓடி வருவாரு காப்பாத்துறதுக்காக. ஆனா ரக்கேல புடிச்சு வச்சிருக்க போலீஸ் ரக்கேல சுடுறா போல வேற ஒருத்தவனா சுடுவான், ஆனா ரக்கேல சுட மாட்டான். ஆனா துப்பாக்கி சவுண்ட் கேட்டவன ரக்கேல செத்துட்டான்னு ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, டென்ஷன் ஆன வாத்தி என்ன பண்ணுவார்னா, பலராமுக்கு கால் பண்ணி டெஃப்லான் 2 ஒரு விஷயத்த சொல்லி அதை நீ போலீஸ் மேல எக்ஸிக்யூட் பண்ணு சொல்றாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த சீசன்ல போகும்போது உண்மையாவே பாக்குறதுக்கு விறுவிறுப்பா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன போல ஒரு பக்கம் ரியோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வாதி பிளான் போட்டதே ரியோவை ரிலீஸ் பண்றதுக்காக தான். அதே சேம் டைம் நைரோபியா நெஞ்சிலே சுட்டுறாங்க, அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வாதி என்ன பண்ணுவாரு, பலராம கிட்ட சொல்லி அந்த ரெண்டாவது பிளானை செயல்படுத்த சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ரக்கேல உயிரோட ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டு போவான். அப்பதான் நமக்கே தெரியும் ரக்கேல இன்னும் சாவலன்னு. ஆனா வாதிக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்போ டோக்கியா இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுவாள், அதே போல சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இப்பதான் வாத்தியாரு அவரோட சொந்த பொறியில அவரே தானா போய் மாட்டிக்கிட்டாருன்னு இந்த போலீஸ்காரி வில்லிய காட்டுவாங்க. போர் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவா, அதோட இந்த சீசனை முடிச்சிடறாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம சீசன் 4 பாத்துரலாம். சீசன் 4 ஆரம்ப கட்டத்திலேயே நைரோபியா காட்டுறாங்க, அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவ உயிரை காப்பாத்துறதுக்காக அங்க உள்ளவங்க ரொம்ப போராடுறாங்க. வாத்தியாரை காட்டுறாங்க, அவரு போன் பேசிட்டு இருக்காரு யாருகிட்டனா, அவரோட டீம்ல உள்ள மார்சியல்னு ஒருத்தவன். அவன் என்ன சொல்றானா, ரக்கேல இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரக்கேல உயிரோட தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம் நமக்கு போன சீசன்லயே தெரியும், ஆனா வாத்திக்கு இப்பதான் தெரியுது. சோ இப்ப ரக்கேல எங்க இருக்காங்கன்னா, பேங்குக்கு வெளியிலேயே ஒரு டென்ட் போல போட்டு அங்கதான் இந்த போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அங்கதான் ரக்கேல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க யாரா இருக்காங்கன்னா, இந்த வில்லி போலீஸ்காரி, அப்புறம் தான் டமாயோ, இவங்க ரெண்டு பேரும் தான் விசாரணை பண்றாங்க. இந்த வில்லி கூட ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ்கார ஒருத்தன் இருப்பான், பென்டோன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வாத்திக்காக உதவி பண்றதுக்காக அந்த போலீஸ்காரனா வற்புறுத்துறான். ரெண்டு நாள்ல போலீஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த போரும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ போயிட்டு ரக்கேல கிட்ட சொல்லிடு அப்படின்னு ஒரு ஹெல்ப் ஒண்ணு கேக்குறான். ஏன்னா அப்பதான் ரக்கேல உள்ள இருக்கும் போது கொஞ்சம் தைரியமா இருப்பா. சோ அதனாலதான் இந்த விஷயம் பண்றான். பேங்க் உள்ள என்ன நடக்குதுன்னா, நைரோபி உயிருக்கு போராடிட்டு இருப்பாள, அவளை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இப்ப பேங்க் உள்ள இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த பேங்க்லயே செக்யூரிட்டிங்லாம் இருப்பாங்களா, அந்த செக்யூரிட்டிக்கெல்லாம் செக்யூரிட்டி ஒரு ஹெட் ஸ்டீஃப் செக்யூரிட்டி ஹண்டியான ஒருத்தன் இருக்கான், அவனையும் புடிச்சுதான் வச்சிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல பார்க்கும் போது இவனை ஒரு கோமாளி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா போக போக கடைசியா இவனை வெறித்தனமா காட்டுவாங்க. சீரீஸ் பாக்குற நமக்கே மேலதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து வேலையை விட்டு தூக்கி
பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்துல கடுப்பான இந்த வில்லி என்ன பண்ணுவானா, தனியாவே வாத்தியார கண்டுபிடிக்கிறார். அந்த பக்கம் ரக்கேலாவ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்காக ரெடி பண்ணுவாங்க. ஆனா வாத்தி என்ன பண்ணுவாரு, வாத்திக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்காங்க, அவங்க உதவியோட ரக்கேல எப்படியோ காப்பாத்துறாரு. இந்த ரக்கேல் இப்ப எங்க வரானா, இந்த பேங்க் ஆப் ஸ்பெயின் இந்த டீம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்போ ரக்கேல சேஃப் ஆயிட்டா. சீசன் 4ல இப்ப கடைசியா அந்த வில்லி என்ன பண்ணுவா, நம்ம வாத்திய கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம துப்பாக்கி முனையிலேயே வாத்தியார அப்படியே நிக்க வச்சிருவா. வாத்தியாருக்கு ஒன்னும் பண்ண முடியாது, வாயை திறந்தாவே சுடுவா போல. இதோட இந்த சீசன் 4 முடியுது. இப்ப நான் சொன்ன சீசன் 1, 2, 3, 4 மொத்தமாவே ஷார்ட்டா சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீசன் 5ல என்ன நடக்க போகுதுன்னு இனிமே நம்ம பார்ப்போம். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல சீசன் 5ல இருக்கிற 5 எபிசோடையும் உங்களுக்கு புரியுற போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். தேங்க்யூ.